ஹாய் ஹலோ யூஸ். இந்த வாரம் ரொம்பவும் பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன படம் தான் சீமராஜா. இந்த படத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்போ ஆஃப்டர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுக்கப்புறம் ரஜினி முருகன், அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து வந்து சமந்தா நடிச்சிருக்காங்க, நெப்போலியன் சார் நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி சொல்லிட்டே போல வில்லியா வந்து சிம்ரன் நடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பட்டாளம் இந்த மூவியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்படியே ரஜினி முருகன் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே போகிறதாகட்டும், இவர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இதில் வந்து ஜமீன் வாரிசாக நடிச்சிருக்காரு, பிரசன்ட் ஜமீனை வந்து நெப்போலியன் சார் நடிச்சிருக்காரு, சிவகார்த்திகேயனோட கணக்கு பிள்ளையாக வந்து நம்ம சூரி நடிச்சிருப்பார். ஸோ இவங்களோட காம்போ அப்படின்னு சொல்கிறப்பே தெரியும். ஸோ காமெடி வந்து தார்மாராக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மூவியில் வந்து அந்த மாதிரி எந்த குறையும் இல்லைன்னு தான் சொன்னோம். பட் இருந்தாலும் பல இடத்துல வந்து நான் ஆல்ரெடி பார்த்த காமெடியவே திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சூரி வந்து சிக்ஸ் பேக்கெலாம் வச்சு கலக்கிட்டுக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி தெரியுது சூரி. வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து சமந்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிவகார்த்திகேயனோட பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் விஷுவலாக பார்க்குறப்ப ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பேராக பார்க்குறப்போ லவ் சாங்ஸ்க்கெல்லாம் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறப்போ சினிமோட்டோகிராஃபி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரசிகர்கள் கொடுக்க பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டியூல் ரோலில் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஜாலியாக போயிடும், செகண்ட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கமர்ஷியலாக போகாது. இப்போ அங்கே வந்து ஒரு மிகவும் அழுத்தமான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்கிறாங்க. அவங்க பரம்பரையில் ஆண்ட ராஜாவை பற்றி சொல்கிறாங்க. நம்ம தென்னகத்தை ஆண்ட ஒரு குறுநில மன்னராக வர்றாரு சிவகார்த்திகேயன். அதில் நம்ம நாட்டோட ராஜாலாம் எப்படி வந்து அவங்க போர் முறையும் போர் தந்திரமும் போர் நம்ம ஆயுதங்களை பற்றி எப்படி தயாரித்தாங்க, எப்படி அதை பயன்படுத்துகிறாங்க, அதை வந்து எதிர்நாட்டுக்கே வந்து சொல்லி காட்டுறப்ப அந்த ஒரு கம்பீரமாக சொல்கிற விஷயமெல்லாம் வந்து பொன்ராஜுக்கு வந்து ஹட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வந்ததுக்கு விவசாயத்தை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மூவியில் வந்து. அதனால் கீர்த்தி சுரேஷ் ராணியாக பண்ணியிருக்காங்க, கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த மூவியில். இவ்வளோ முக்கியமாக அழுத்தமான விஷயம் இருந்தாலும் படத்துக்கும் இந்த ஃப்ளாஷ்பேக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாதனால மூவியில் வந்து விறுவிறுப்பும் ஸ்பீடும் இல்லாதனால ரொம்ப ஸ்லோவாக தெரியும் செகண்ட் ஆஃப் வந்து. பட் ஓவரால் பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். சைன் ஆஃப் ஃப்ரம் ஹரி. பாய்.